ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன்ஃபுல் டெக்கிஸ். கைஸ், அப்போ இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சால்ட் வாட்டரில் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டினியூட்டி ஆகும். அப்போ அந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அப்போ டார்க் டேபிளில் போகலாம். கைஸ், அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பேப்பர் கப் தேவைப்படுது. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஹீட் சிங்கை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சின்ன சின்ன பீஸில் வந்து ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 5 வால்ட் அடாப்டர், ரொம்பவும் திக்கான ஒரு கோப்பர் ஒயர், கைசப்போ முதல்ல அந்த கப்பில் வந்து ஓரளவுக்கு தண்ணியை வந்து நிரப்பிடுங்க. கைஸ், இந்த தண்ணியில் வந்து ஓரளவுக்கு உப்பை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைஸ், அப்போ அவ்வளோ உப்பு தேவையே கிடையாது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஓரளவுக்கு போதும். நம்மக்கிட்ட இருக்க இந்த கோப்பர் ஒயரை வந்து இப்போ கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒயர் கன் பண்ணுறதுக்காக இந்த கோப்பருடைய ஒரு எண்டை வந்து சோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த கோப்பர் ஒயரை வந்து இந்த ஒரு கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கார்ட்போர்டில் வந்து 2 ஹோல் வந்து போடணும். ஒரு ஹோல் வந்து கோப்பர் கன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ஹீட் சிங் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த கோப்பரை வந்து நம்ம கார்ட்போர்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ப்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒயர் தேவைப்படுது. நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ஹீட் சிங்கில் வந்து ஒரு ஹோல் போட்டிருந்தோம், அந்த ஹோலில் வந்து இந்த ஒரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஹீட் சிங் பீஸ் தான் கேத்தோட், அதாவது மைனஸாக வந்து ஆக்ட் பண்ண போகுது. இப்போ கனெக்ட் பண்ணால் இந்த ஹீட் சிங்கை வந்து அந்த கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பிரிட்ஜை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண அந்த சால்ட் வாட்டரோட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைசப்பா நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த கோப்பர், அலுமினியம், அதுக்கப்புறமா சால்ட் வாட்டர் வந்து ஒரு பேட்டரியாக ஆக்ட் ஆகும். கைஸ், அப்போ ஹீட் சிங்க் வந்து ஒரு அலுமினியம், அதனால தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஹீட் சிங்கை சூஸ் பண்ணேன். இப்போ இதை வந்து நம்ம 5 வால்ட் அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். கைஸ், அப்போ ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கைஸ், அப்போ தண்ணியில் வந்து பபுள்ஸ் வருது தெரியுது நினைக்கிறேன். இப்போ இதை சார்ஜ் பண்ணிக்கிட்டு இதோட வால்டேஜை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கொஞ்சம் நேரம் தான் சார்ஜ் பண்ண போகிறோம். இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்ம கிட்ட இருக்க டிஜிட்டல் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி வால்டேஜ் வந்து பார்த்துக்கலாம். கைஸ், அப்போ இதில் வந்து 1.10 வால்டேஜ் வரைக்கும் கிடைக்குது. கைஸ், அப்போ இந்த ஒரு கிளாஸில் வந்து 1.10 வால்டேஜ் கிட்ட கிடைக்குது. இப்போ வந்து 3 கிளாஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வால்டேஜ் கிடைக்குதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். கைஸ், அப்போ ஏற்கனவே செஞ்ச ப்ராசஸ் தான் இந்த 3 கிளாஸில் வந்து இப்போ பண்ண போகிறோம். கைஸ், ஏற்கனவே நம்ம 1 வந்து ட்ரை பண்ணிட்டோம், அதில் 1.10 வால்டேஜ் வந்து கிடச்சிது. இப்போ இந்த 3 கிளாஸில் வந்து ஒரு 3 வால்டேஜ் கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 கிளாஸையும் வந்து இப்போ சீரியஸில் கனெக்ட் பண்ணணும்.
நம்ம இப்படி கனெக்ட் பண்ணால் தான் ஒரு 3 வோல்டேஜ் வரைக்கும் கிடைக்கும். கைஸ் அப்போ இப்போ ஒரு சின்ன பீஸ் ஒயர் எடுத்துக்கிட்டு அதை வந்து கோப்பருடைய ஒரு எண்டில் வந்து சோல்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். கைஸ் இது எவ்வளோ வந்து நம்மக்கிட்ட இருக்க அந்த 5 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். கைஸ் அப்போ நம்ம வீடியோக்காக இப்போ ஜஸ்ட் 30 செகண்ட் தான் சார்ஜ் பண்ண போகிறோம். கைஸ் அப்போ சார்ஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கைஸ் அப்போ 3.12 வோல்டேஜ் கிட்ட கிடைக்குது. கைஸ் இப்போ வந்து ஒரு சின்ன லோடை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். கைஸ் அப்போ லைட்டு வந்து க்ளோ ஆயிடுச்சு, ஆனால் அவ்வளோ பிரைட்னஸ் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே 30 செகண்ட் தான் சார்ஜ் பண்ணியிருந்தோம். அது மாதிரி இந்த பேட்டரியோடைய ஆம்பியர் வந்து ரொம்பவும் கம்மி தான், அதனால் அவ்வளோ பவர் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி எல்இடி வந்து ரொம்பவும் பிரைட்னஸாக க்ளோ ஆகும். கைஸ் அப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கட்டு டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேற எதாவது புதிய வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குறதுக்கு இட்ஸ் மீ அண்ட்ரேஜ் கெட்டிங் அவுட்.